மனிதன் வேதனைப்படும் உணர்வை நாம் அதிகமாக நுகர்ந்து அதை நம் உடலுக்கு சேர்த்து விட்டு நமது உடலில் உள்ள அணுக்களுக்கு அந்த வேதனை இந்த உணர்வு எந்த மனித உடலில் வந்ததோ அதை அதிகரித்து விட்டால் ஒன்று அந்த மனிதன் முந்திவிட்டால் அவன் ஆன்மா நமக்குள் வந்துவிடும், இல்லை என்றால் நாம் முந்திவிட்டால் நமது ஆன்மா அவருக்குள் செல்லும். இதை போல நாம் வேதனை என்ற உணர்வு எடுக்கப்படும் போது விஷயத்தின் தன்மை கொண்டு மனிதன் அல்லாத உறவையும் இந்த உடலுக்கு பின் உருவாக்கிவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கையில் அதாவது நாம் கெட்டது எது என்று தெரிந்தாலும் எதை இருந்தால் அறிந்தாலும் அடுத்த நிமிடம் நம் ஆத்மசுத்திகளை செய்து உடனே நம்ம அதாவது ஆத்மசுத்தம் எச்சத்திரத்தின் பேரவர்கள் பரிவேன் நன்றி என்னும் போது அந்த உணர்ச்சிகள் உண்மை நீராக மாறி நம் ஆகரத்திடம் கலக்கின்றது. வேதனைப்பட்ட உணர்வுகளை நாம் கேட்கப் போகும்போது அதே வேதனையின் உணர்வு உண்மைநீராக மாறி நம் ஆகாரத்துடன் சென்றால் உடலுக்குள் செல்லும் போது நம் உடல் உறுப்புகள் உள்ள அதாவது குடல்கள் உள்ள அணுக்கள் அது மயக்கம் அடைந்து விடுகின்றது. ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் சக்தி இழந்து விடுகின்றது. இதை போன்ற நிலையை இழக்காத தடைப்படுத்த அவ்வப்போது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று ஆத்மசுத்தி செய்து இந்த உணர்வின் தன்மை உள்ளுக்கு உணர்ச்சியின் இயக்கங்கள் அதிகமாக ஏனென்றால் இந்த நம்ம மற்ற உடல்களில் மற்ற அணுக்களுக்கு இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாக சேர்த்து விட்டால் அதற்கு தாக்கப்பட்டு அதே உணர்ச்சியில் உணவாக கொள்ளும் தன்மை வந்துவிடுகின்ற அதற்கு முந்தியே நாம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று எங்கள் உடலுக்குள் உள்ள உறுப்புகளுள்ள ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற முன்கூட்டிய கண்ணின் நினைவை செலுத்துகிறேன். எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் உமி நீராக மாற்றப்படும் போது நாம் தீமை முதலில் வேதனை என்றோ வெறுப்பு என்றோ கோபம் என்றோ பயம் என்றோ இந்த உணர்வுகள் நமக்கு அந்த உமை நீராக கலந்துதான் ஆகாரத்துடன் கலந்து அந்த ஆகாரத்துடன் கலந்து இரத்தமாக மாறும்போது இந்த அணுக்கள் அது இயக்க சக்தியின் கருத்தன்மை அடைந்து விடுகின்றது. இதற்கு கருத்தன்மை அடையாத வழியை நாம் தடைப்படுத்தி அவ்வப்போது இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் ஆத்மசுத்தி செய்து நாம் எதிர்கொண்டோம் என்றால் அந்த உமை நீராக மாறி முதல்ல தீமை என்று உணர்ந்தான் இதை அடக்கி அதனுடைய வீரியத்தை குறைக்கும். இப்போ நாம் மற்ற பொருளுடன் நாம் உப்பை சேர்க்கப்படும் போது உப்பு அது அளவாக இருக்கும்போது சுவையாக இருக்கின்றது. உப்பு அதிகரித்தால் சுவை மீறி விடுகின்றது. இவை சுவையினுடைய நிலையில் இறக்கப்படுகின்றது. மிளகாய் அதிக போன்று மற்ற எந்த பொருளும் அதிகமாக சேர்க்கின்றோம் அப்படி உணர்ச்சி இயக்கத் தொடங்கும். அதனால் நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக நாம் சிறிது நேரம் தீயவைகளோ அல்லது மற்றவர்களோட நண்பர்களோட பேசும்போது கஷ்டங்களையோ அவங்க குடும்ப கஷ்டங்களையோ அல்லது பத்திரிகை வாயிலாகவோ டிவி வாயிலாகவோ நாம் தெரிந்து கொண்ட உணர்வு இருப்போம். இது உண்மையாக நான் மாறிவிடுவேன். ஆனால் இதைப்போல் அடுத்து நாம் இதை பார்த்தால் அடுத்த கணமே ஆத்மசுத்தி செய்து நம்முடைய துருவ நட்சத்திரத்தின் பெயர்கள் நமக்குள் உள்ள ஊருக்குள் உள்ள ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதே உணர்வு உமி நீராக மாற்றப்படும் போது நம் ஆதாரத்துடன் சேர்த்து அது வேதனையின் உணர்வுகள் நமக்குள் உமி நீராக இருப்பதும் இது அதை தணித்து நமக்குள் நல்ல ஜீன சக்தி கொண்டு வரவும் நல்ல நல்ல அணுக்களாக நம்ம இரத்தங்களில் ஆகப்போகும்போது இதே அணுக்கு கருத்தன்மை அடைந்து ஆக அந்த வேதனையின் உணர்வு தணித்து நாம் சிந்திக்கும் மாற்றம் கொண்ட அணுக்களை உருவாக்குங்கள். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு தக்கதாக இரத்தங்களின் மாற்றம் வந்துவிட்டது. வேதனை வேதனை செழிப்பு சஞ்சலம் இதை போன்று இருந்தால் இவை அனைத்தும் ஆதாரத்துடன் கலந்து இரத்தமாக மாறும்போது அந்த சளிப்பு உணர்ச்சிகளை தூண்டும் அணுக்களும் வெறுப்பு உணர்ச்சிகளை தூண்டும் அணுக்களும் கோப உணர்வுகளை தூண்டும் அணுக்களும் அதே போல வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் அணுக்களும் நம்ம இரத்தங்களில் அதிகரித்து விடுகின்றது. இப்படி அதிகரித்தால் இன்று உதாரணமாக நாம் ஒரு 10 நாள் அல்லது 20 நாள் வேதனைப்படும் உணர்வு நாம் சுவாசித்தால் நம்ம இரத்தத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தால் அந்த வேதனைக்குண்டான அணுக்களின் தன்மை அது புரியலாம். அதே மாதிரி சளிப்பு சஞ்சலம் என்ற நிலைகளானாலும் இதே போல நம்ம இரத்தங்களை பரிசீலித்து பார்க்கும்போது தெரியலாம். கோபம் என்ற உணர்வு அதிகமானால் இரத்தங்கள் இரத்த கொதிப்பு என்ற உணர்வு அடிக்கடி சளிப்பு சஞ்சலம் என்று என்னன்னா ஆத்மா போன்ற நோய்க்குண்டு அந்த சளியை உருவாக்கும் அணுக்களின் தன்மையை காணலாம். இதெல்லாம் நீங்கள் இரத்தத்தில் பரிசீலனை பண்ணி விஞ்ஞானம் நிறைக்கொண்டு கண்டுகொள்கின்றனர். நமது குருகானது காட்டிய அறுவடி இதே போல நீங்கள் எத்தகைய வேலை செய்த இது மனிதன் நம் உணவாக கொள்ளும் உணவுக்குள் ஒரு மனதின் வரும் நஞ்சினை நம் உடல் எப்படி மலமாக மாற்றுகின்றதோ இதே போல் நஞ்சின் ஆறாவதையில் கொண்டு காட்டிய தீமையின்றி தெரிந்து கொள்கின்றோம். தீமை புகாது தடுப்பது சேனாதிபதி. அப்ப தீமையின்றி தடுத்து முதல்ல தெரிந்து கொண்டாலும் அதனை மீண்டும் தரும் நட்சத்திரத்தின் உங்களுக்கு நாம் உடலுக்குள் செலுத்தி அதனை பலவீனப்படுத்தி
நம்ம இந்த துணை எச்சத்திற்கு உணர்வு நாம் பெருக்கி பழகுதல் வேண்டும். இது நமது வாழ்க்கையில் சகஜ வாழ்க்கையாகவே நாம் கொண்டு வந்துடணும். இதனால் வேற ஒண்ணு வாழ்க்கை தியானம், இது உங்களுக்குள் பரிவாக்குகின்றேன். இந்த 2 மாதம் நீங்கள் இது பெற வேண்டும் என்று அதே உணர்வுடன் இருக்கின்றேன். இப்ப நீங்கள் தியானித்து இதே மாதிரி வரப்போகும்போது இந்த அலைகள் இங்கே குவிக்கப்படும் போது எப்படி ஏவியூற்றி வேலைகளை தடையில்லாத வரப்படும் போது அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இதே போல எடுத்துக்கொண்ட உணர்வு துணை நட்சத்திரத்தை உணர்வை நீங்கள் காண முடியும். அந்த ஈர்ப்பு வட்டத்தில் சந்தரிசி மண்டலமும் அகஷன் எப்படி துருவனானோ துரு மகிழ்ச்சி ஆனாலும் அவன் உணர்வின் மாற்றங்களும் அகஷன் உருவங்களும் இதனை கலந்துள்ளது. அப்ப நாம் இன்னும் இந்த உணர்வாக நமது இங்கே காட்சிகளாகவும் காண முடியும். அப்படி காட்சிகள் நமக்கு காண நேர்ந்தால் நமக்குள் அரும்பெரும் சக்திகளை நமக்குள் அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றன. இதே போல மற்ற மகிழ்ச்சிகள் வெளியிட்ட உணர்வுகள் எங்கும் இருப்பதனால் அதையும் நாம் கவர்ந்து நமக்குள் பெரும் சக்தியாக மாற்றிக்கொள்ளலாம். திட்டியவர்கள், ஏசியவர்கள், பேசியவர்கள், கோபக்காரர்கள் எல்லாம் பரிவாக்கும் போது இதை நாம் விஷயத்தின் தன்மை கொண்டது புவியின் சகஜ வாழ்க்கையில் பற்ற இவையெல்லாம் நாம் எண்ணப்படும் போது அது அடிக்கடி நம் உடலுக்குள் பெற தொடங்கிவிடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் இதனை பெறுவோம் என்று உங்களுக்குள் நினைப்படுத்தி இந்த அருண் பெறும் சக்தி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலை கடைபிடித்து உங்கள் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் அழுக்குகளை உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டும் போதும் அவனில் இந்த அழுத்தம் பற்றுதால் இந்த உடலான ஆலயத்துக்குள் இது பரவுகின்றது. இந்த ஆலயம் அசுத்தமானால் இதை போல நல்ல அணுக்கள் அதனுடைய செயலற்றதாக இருக்கும். ஆக உயிரிலே படும்போது இந்த உணர்ச்சிகள் அசுத்த உணர்வு படப்போகும்போது இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் பரவப்போகும்போது நம் ஆலயத்தில் இது காத்து நல்ல குணங்கள் கொண்ட அந்த அணுக்களையும் செயலற்றதாக மாற்றுங்கள். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து உங்கள் உயிரான ஈசனை மதித்து அவனால் உருவாக்கப்பட்ட இந்த எத்தனையோ கோடி உணர்வுகளில் இதை நீங்கள் பதிவாக்கி அதனால் இப்போது உங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பதிவாக்கி அவர்கள் எப்படி எதையெல்லாம் பெற்றோருக்கு செல்போனை நம்பரை தட்டினவுடனே இன்னும் எங்கிருந்து வருதுன்னு தெரிகின்றது. இதே போல துருவ நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய உணர்வு தனித்தன்மை அமைத்து அதன் உணர்வு இயக்கமாக உங்களுடைய தொடர் வரிசைகள் இருக்க வேண்டும் என்று நாளை வரை விஞ்ஞான உலகத்தால் காற்று மண்டலம் நட்சத்திரமை அடைய இதிலிருந்து நீங்கள் மீறிடுவேன். இதே போல கருவில் வளரும் சிசுக்கள் உங்கள் குடும்பத்தில் எது இருந்தால் இதே போல அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் அந்த கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு பிறக்க பெற வேண்டும் என்று எப்படியாவது காலை 5 ஆறுக்குள்ளவரும் அல்லது இரவு படுக்க தூங்குவதும் இதே போல ஒரு விளக்கை படுத்தி வச்சு இதே மாதிரி கருவில் வரக்கூடிய சிசுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று நாம் உடனே கூறியபடி இதை செயல்படுத்துவாங்க. அது உங்களில் பெரும் நன்மையை பிழைக்கும். அதனால் இதை ஒவ்வொருவரும் குரு அருளால் மாமகரிசீஸ்வராய குருவாரால் எனக்கு காட்டினால் அறிந்தேன். எத்தனையோ துயரங்களை கண்டு அதிலிருந்து விலகும் மார்க்கங்களை காட்டினால் இதே போல உங்கள் அறியாத வந்த துயரங்கள் எத்தனையோ அதையெல்லாம் மாற்றி அமைக்கும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் 2 மாதம் கடினமாக இதை உங்களுக்கு பெறுவதற்காண்டி பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போ உங்கள் வீடுகளில் எல்லாம் இப்போ நண்பர்களும் ஞானவழி நண்பர்களையும் அடிக்கடி இந்த பால்களை வைத்து இதே போல நீங்கள் ஆத்மசுத்தி செய்யும் முறைப்படுத்தி அதில் பாலில் நல்ல மனம் வரும், உங்கள் குடும்பத்தில் அற்புதமான வாசனைகள் வரும், அப்போது உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு செய்திகளும் வரும். இதே போல வாசனைகள் வந்தால் உங்கள் குடும்பத்தில் இழாசிய தீய வினைகள் மற்ற வினைகளை நீக்கக்கூடிய சக்தி படுது. இதே போல தொழில்களிலும் நீங்கள் செய்யப்படும் போது இதே போல நல்ல நறுமணம் நீக்க வேண்டும். அப்போ நம்ம உடற்படி வாடிக்கையாக நிலம்பெறுவது நான் வேலை செய்ய நல்லா இருக்கு. நாம் பொருள்களையும் அது படர போகும்போது வாடிக்காக நலம் பெறுகின்றான், நாமும் நலம் பெறுகின்றோம். இந்த உணர்வு நமக்குள் என்றுமே அந்த துருவ நட்சத்திரத்துடன் தொடர்புகளும் இந்த வாழ்க்கையில் பிறையில்லா நிலை எண்ணம் அருவாக்கி வாழ்வோம். பிறையில்லா நிலையை அடையக்கூடிய அந்த தகுதியை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்வோம். இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து அங்கங்கு சொல்லி இப்போ வழக்கமாக நான் இது உங்கள் பிராக்டிக்கலுக்கு அவங்க கொடுக்குற பயிற்சி இது காலை துருவ தியானத்தில் வழக்கம் போல செய்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த ஆத்மசுத்தி செய்யும். ஏன்னா இதெல்லாம் அழுத்தணி நல்ல தண்ணி ஊற்றினால் எப்படியோ இதே போல் நம்ம உடலுக்குள்ள முந்திய விட்ட அணுக்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் சிறுகை திருகு கொடுத்து ஏற்றுவது போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த உணர்வை அது அந்த அணுக்களை நல்ல விதமான மகிழ்ச்சியின் உணர்வோடு ஊற்றி அதில் உள்ள பகமையை நீக்க செய்து நாம் அந்த துருவ நட்சத்திரம் மொழியை பெருக்க இது உதவியாக இருக்கும். இதனால் எல்லோரும் நண்பர்களுக்கு கலந்து வீசி நாம் இத்தனை பேர் நம்ம கலந்து இறந்து உணர்வு வளர்க்கிறோமோ அது வழி நம்மளுக்கு ஒரு நூலை வைக்கும் போது வலுவிழந்திருக்கின்றது. பல நூல்களை சேர்க்கும் போது வலுவான நிலை. இதே போல நம்ம தியான வலயங்களுக்கு
இதை ஒவ்வொரு நாளும் நமது அருள் மகிழ்ச்சியின் உணர்வை பெற்று வான்மீகி ராமாயணமும் ராமாயணத்தை பற்றி மற்ற மகாபாரதத்தை பற்றி அவங்க சொல்லி இதெல்லாம் நமக்கு இப்படி பாரதம் நடக்கின்றது. நாம் நுகரும் உணர்வுக்குள் என்ன நம் உடலுக்குள் போனால் இப்படி உணர்வு வருகின்றது என்பதனை நீ அடிக்கடி சந்திச்சு இந்த உணர்வு உரையாடப்படும் போது நமக்குள் பழமையான அன்று காட்டிய அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் வளர்க்கவும் நமது வாழ்க்கையை சீர்படுத்தி நம் வாழ்க்கையை சிந்தித்து செயல்படும் தன்மை பெறும். இதை நாம் பெறுவோம் என்று பருவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன்.